வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணி எல்லா ரெசிபிலையும் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நிறைய பேர் வந்து இது ஹோம்மேட் கீயா டால்டா மாதிரி இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து கீ வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு கடல் பாசி, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏலக்காய் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முழு ஏலக்காய் இல்லை, அதனால் நான் வந்து 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நீங்கள் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாசனைக்காக பிரியாணி எல்லாம் அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பேலீஃப் அதையும் 2 கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வந்து கீலையும் எண்ணெயிலையும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கணும் வெங்காயம். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நான் வந்து இன்றைக்கி 2 கப் ஜீரக சம்பா ரைஸை வந்து 1/2 ஹவர் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதில் தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 பச்சை மிளகாவை கொஞ்சம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சைஸில், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இதை வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. ஸோ அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டே இருங்க. வெங்காயமும் நல்லா வதங்கும். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் உங்களோட தேவைக்கேற்ப. ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிட்டு நான் வந்து 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் 2-1/2 தக்காளி அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி தக்காளினா 3 தக்காளி வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 போதும் ஆட் பண்ணியாச்சு, அதுவும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் 1/2 கிலோ சிக்கனை மஞ்சப்பொடியும் வினிகரும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் வாஷ் பண்ணும் போது எப்போவுமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா 1/2 முடி வினிகர் விட்டு அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்தோன்னா அந்த ஃப்ளஷ்ஷோட ஸ்மெல் எதுவுமே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் எல்லாமே. ஸோ வந்து அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம். அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சுருங்கணும், அந்தளவுக்கு வந்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதை இப்போ வந்து இதில் வந்து காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் போதும் மஞ்சள் தூள். அப்புறமா கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூன் போதும். அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, இது ஆப்ஷனல் தான், இந்த போடாட்டினாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காரம் வந்து கொஞ்சம் தானே ஆட் பண்ணோம், அதனால் கலர் இல்லை. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், மறுபடியும் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும்ல, அதனால் இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம், கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், இப்போ ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது நல்லா வந்து கிளறிட்டே இருக்கலாம்.
தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, ஸோ கட்டியான தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே விட்டுருங்க, அது வந்து நல்ல தண்ணி ஊறி வரும். இதில் வந்து ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவு புதினா கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டேன், இது வந்து புதினா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுலேயே உப்பு காரம்லாம் பார்த்துருங்க, பாருங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கனில் உள்ள தண்ணியிலேயே நல்லா வெந்திருக்கு சிக்கன். ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும், எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/2 hour ஊற வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸை வந்து நம்ம இதில் போட போகிறோம். ஜீரக சம்பா ரைஸ் போட்டுட்டு அதையும் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஸோ சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்படி கொதி விட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற ரைஸை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இதுதான் நான் வச்சுருக்கிற 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸில் ஜீரக சம்பா ரைஸ், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறிடலாம். கிளறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம் இது. ஸோ பேசிக் வந்து பிரியாணி ரெசிபி தான் இது. நல்லா கிளறிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். மசாலா கூட ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. 4 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ 4 ஃபுல் கிளாஸ் தண்ணி மெஷர் பண்ணிடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி மெஷர் பண்ணி அதையும் விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு தேவைப்பட்ட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிடலாம். ஃபஸ்ட்டு கிளறிட்டு நம்ம வந்து உப்பு பார்த்துடலாம். நல்லா கிளறிக்கோங்க. ஸோ சிக்கன் வந்து 75% ஆல்ரெடி வெந்தாச்சு, நமக்கு ரைஸ் மட்டும்தான் வேகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அந்த தண்ணியை வந்து எடுத்து டேஸ்ட் பாருங்கள். உப்பு வந்து பத்தலைன்னா கரெக்டாக போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட, ஏன்னா உப்பு இல்லாட்டினா நல்லா இருக்காது. எப்போவுமே இப்படி டேஸ்ட் பார்க்கும் போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும் லாஸ்டில். ஸோ வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஓப்பனில் விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். உப்பு கரெக்டாக இருக்குது இப்போது. ஸோ லிட் நல்ல இப்படி தட தடன்னு கொதித்ததுக்கப்புறமா லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டு ரொம்ப குத்தாதீங்க, அரிசிலாம் நொறுங்கி போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 2 விசில் வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் போட்டுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். செம்மையாக இருக்குது வாசனையே. சூப்பரான ஜீரக சம்பாவில் ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you for watching Foodie Choice.